ஸோ அந்த பாட்டு வந்து ரொம்ப ஆப்டான பாட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பாட்டு எதுக்கு எனக்கு கொடுத்தாங்க கேட்டாங்க. ஏன்னா பாய் ஸ்கூலில் இப்படியான ஒரு இதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல படித்தது, அதுவும் ஸ்டாஃப்ஸ் இல்லை, பொறுக்கிற ஆட்கள் கூட ஆம்பளைங்களாக மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற எனக்கு வந்து இப்படி வாய்ப்பே இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து இந்த பாட்டு கொடுத்தது தான் இதாக இருக்குது. சில தீயா வேலசேனு குமார் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், ஹன்சிகா வந்து அப்போ தான் ஆஃபீஸ்க்கு புதுசாக வந்திருப்பாங்க, அப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி குறுக்க வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ இந்த பச்சை பென்சில் உங்களோட தான் அப்படின்னோடையுமே ஆ இல்லை அப்படின்ட்டு போயிடும். ஐயா நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான பொண்ணுகிட்ட பேச பழக்கமே இல்லாத ஒரு இதில் தான் வளர்ந்தது எல்லாமே. அதே அந்த மைண்ட் செட்டில் தான் பொதுவாக அந்த பாட்டுமே இருக்கும். அந்த எப்படின்னா ஒரு நிமிஷம் பொதுவாக அந்த வயசில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த பாட்டு வந்து அவங்க சொன்னாங்க தனுஷ் சாருக்கு மட்டும் இல்லை, செல்வராமன் சாரோட ஃபஸ்ட்டு படமும் இது தான். கஸ்தூரி ராஜா சாரோட பேரில் வந்திருந்தாலும் இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு படம். அதே மாதிரி யுவன் செல்வா காம்போவில் அந்த ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பித்து யுவன் இந்த இதுலேருந்து தான் பீக்கில் இருந்த டைம் இதெல்லாம். இப்போ இருக்கிறத விட அந்த டயத்தில் வந்த ஆல்பம்ஸ், அதுவும் செல்வா சார் வந்தது அப்படின்னாலே அந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் இந்த சாங்கும் ரொம்ப முக்கியமான சாங். அதில் முக்கியமாக யுவன் செல்வா நாமுத்துக்குமார் காம்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது வந்து பா விஜய் அவரோட காம்போ, இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டாக இருக்கும். இந்த பாட்டு வந்து 80s 90s இருக்க எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு சாங்கு. காதல் சொல்வது எப்படி படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்கும், மோனலிசாவோட பெயிண்டிங்கை வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க. இந்த மோனலிசா பெயிண்டிங்கை ரூமில் எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும், அதே மாதிரி தான் பொண்ணுங்களும். ஆக்சுவலாக அதை தான் நம்ம விரும்புவோம், அந்த பொண்ணு வந்து நம்மளை பார்க்குமா நம்மளை பார்க்குமா. ஸோ அந்த ஒரு இன்ஃபேக்ட் அந்த வயசில் நம்மளுக்கு அப்படி தான் தோணும். அந்த சின்ன வயசில் வந்து இது லவ்வா இன்ஃபேக்சேஷனா அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்திலே நம்ம இருந்துகிட்ருப்போம். அப்படியான ஒரு குழப்பத்தில் ஒரு பையன் வந்து அவனோட உணர்வுகளை அந்த காதலி காதல்னால் அவனுக்கு ஏற்படுற உணர்வுகளை இது காதலான்னே தெரியல அவனுக்கு, அதை ஷேர் பண்ணிக்கிறதா தான் அந்த பாட்டு ஃபுல்லாகவே இருக்கும். அது அவனோட உணர்வுலே அவனே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது அந்த கோரஸ் பாடுறது எல்லாமே, அது ஸ்டார்டிங்கில் அந்த கோரஸோட இது எப்படி இருக்கும்னா ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ அப்படின்னு வரும். இல்லை இல்லை நான் உன்னை பற்றி நினச்சிருக்கேன், ஐ ஹவ் பீன் திங்கிங் அபவுட் யூ, மேபி ஐ மீன் லவ் வித் யூ, இப்படி தான் அந்த கோரஸ் ஆரம்பிக்கும். அது ஒரு கொண்டாட்டமாக ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிச்சுட்டு திருப்பி அந்த குழப்ப நிலைக்கு வரும். அப்போ வர்றப்போ தான் இவனோட வாய்ஸில் வந்து அந்த தனுஷ் நடந்து வர்றப்போ அந்த ஃபேஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளோ குழப்பத்தில் இருக்கார் அப்படின்னு. அதுலேருந்து இவனோட வாய்ஸ் நமக்கு சொல்லவே தேவையில்ல, அது பயங்கர மெல்ட்டிங்கான ஒரு வாய்ஸ். அதில் இது காதலா அப்படின்ட்டு வரும்போது நம்மளுக்கே அந்த தவிப்பு வந்து வந்துடும், உண்மையாலுமே இது காதல் தானா அந்த குழப்பத்தில். அது வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார், நம்மளுக்கே வந்து இது காதலான்னு டவுட் வரும். அதுதான் முத வரியாகவே வரும், இது காதலா முதல் காதலா ஒரு பெண்ணிடம் உருவானதா அந்த பயம் வரும், இது நிலைக்குமா நீடிக்குமா நெஞ்சே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் அந்த உணர்வுகளை வந்து அப்படியே சொல்லிகிட்டே வருவார். உன் பார்வையில் உன் ஸ்பரிசத்தில் உன் வாசத்தில் உன் வாசத்தில் உன் கோபத்தில் இதயத்தை தான் அபகரித்தாய், காரணம் என்ன சொல்ல அப்படின்னு. இது எல்லாமே வந்து அந்த யுவனோட வாய்ஸ் அப்படியே தூக்கி பிடிக்கும். அந்த லிரிக்ஸ் மட்டும் இல்லை, அந்த மியூசிக்கு இந்த வாய்ஸு அதில் அந்த தனுஷோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக நம்மளை அந்த மூடுக்கே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து இதில் திருப்பி அந்த பாட்டு வந்து அந்த கோரஸ் போகும்போது புதிதாக இந்த நெஞ்சுக்குள் பாயும் ரத்தம்னு அவனோட அந்த உணர்வுகளை தான் அவன் சொல்லிக்கிட்டே வருவான், நான் உன்னை பார்க்குறதுனால எனக்கு வந்து என்னென்ன மாதிரியான உணர்வுகள் வருது அப்படின்னு. ஏதேதோ உடல் சத்தம், கனவுக்குள்ளே வந்து கண்ணாடி வாயில் சத்தம் கேட்குது, என் கவிதையை நான் இப்போ கவிதையை நினச்சிக்கு இருக்கிறது எல்லாமே ஒன்றால் தான் அப்படின்னு. அந்த ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்த்ததுக்கப்புறமா வர்ற எல்லா இதுவும் தான் இருக்கும். இதில் இன்னொன்று தனுஷ்னு இல்லை செரின்னு பார்த்தாலே நமக்கு தெரியும், இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து சரி நான் இவ்வளோ அழகான பிள்ளை இந்த பிள்ளை நம்ம, அதுவும் அதில் அந்த ஒரு பார்வை இருக்கும்ல இப்படி திரும்பிட்டு பார்க்குறது, இது இங்கேருந்து நமக்கு பார்க்கும்போதே எப்படி இருக்குது, அது அப்படி ஒரு ஸ்கூலில் இருக்க ஒரு பையன்கிட்ட பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கும். அதுக்கடுத்து திருப்பி அதான் அந்த கோரஸ் வந்து அப்படியே அது போகும்போது ஒரு கொண்டாட்டமான மனநிலைக்கு போகும். திருப்பி அந்த யுவன் வந்து அந்த தனியாக அப்படியே பாடும்போது வந்து நம்மளை அந்த குழப்பத்துக்கு அந்த பரிதவிப்புக்கு ஏக்கத்துக்கு வந்து கொண்டு வந்துடும். என்ன பேசுகிறேன், என்ன நினைக்கிறேன், எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், இது எதுவுமே எனக்கு புரியல, புதைமணலாக வந்து போகிறோம் அந்த மாதிரியான அந்த இது வரும்.
இது ஒட்டு மொத்தமாக ஹோல்சம்மாகவே சூப்பராக இருக்கும். இதில் இடையில ஒரே இதுதான் இருக்குதுன்னா அந்த குரூப் டான்ஸில் ஆடிட்டு இருக்கிறது தான் நமக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும். மித்தபடி ஒரு சூப்பர் சாங். அப்படி ஒரு பொண்ணு மேலே நமக்கு உண்மையாலுமே க்ரஷ் இருந்தது, ஸ்கூல் டயத்தில் இருந்தது, அப்படி உண்மையாலுமே ஒரு பொண்ணு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாட்டு கேட்கும்போது நம்மளை அந்த நாஸ்டாலஜிக்கு கூட்டு போகிற ஒரு பாட்டு தான். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி தான், செல்வா செல்வா யுவன் அந்த காம்போவில் இங்கே இதில் தான் ஆரம்பிக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு காம்போ, சூப்பரான பாட்டு. ஆனால் இது வந்து நாமுத்துக்குமார் சாரில் பா.விஜய் சாரோட அந்த பாட்டு, இதுவும் சூப்பரான பாட்டு. ஸோ வாய்ப்பு.